வணக்கம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கிரைம் டைரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் அங்கயர்கண்ணி. கிருஷ்ணகிரி பக்கத்துல ராணுவ வீரர் கொலை வழக்குல திமுக கவுன்சிலர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில அரசியல் கண்ணோட்டத்தோட சமூக வலைதளங்களை பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி எச்சரிச்சிருக்கிறார். என்ன நடந்தது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மேலம்பட்டி எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 50 வயதான சின்னசாமி. இவர் நாகோஜன அள்ளி பேரூராட்சி 1வது வார்டு கவுன்சிலராக இருந்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான 30 வயதான பிரபாகரன், 29 வயதான பிரபு ஆகிய இருவரும் இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு பிரபாகரனின் மனைவி பிரியா தெருவில் உள்ள ஊராட்சி பொது தண்ணீர் தொட்டியின் முன்பு துணி துவைத்ததாக கூறப்படுகிறது. இதை பார்த்த கவுன்சிலர் சின்னசாமி பொது தண்ணீர் தொட்டி அருகே துணி துவைக்க கூடாது என்று கண்டித்துள்ளார். இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அருகில் இருந்த தெருவாசிகள் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பியுள்ளனர். இந்த சண்டை குறித்து பிரியா தனது கணவர் பிரபாகரனிடம் கூறியுள்ளார். ஆத்திரமடைந்த பிரபாகரன் சகோதரர்களுடன் சேர்ந்து கவுன்சிலர் சின்னசாமியை தாக்கியதாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த கவுன்சிலர் சின்னசாமி தனது மகன்கள் மற்றும் உறவினர்கள் 10 மேற்பட்டோருடன் சென்று பிரபாகரனை தாக்கியுள்ளனர். தாக்குதலை தடுக்க சென்ற தம்பி பிரபு மற்றும் குடும்பத்தினரையும் கற்கள் மற்றும் இரும்பு ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். பலத்த காயமடைந்த ராணுவ வீரரான பிரபு ஓசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அடிதடி வழக்காக பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நாகரசம்பட்டி போலீசார் கொலை வழக்காக பதிவு செய்தனர். மோதல் சம்பந்தமாக கவுன்சிலர் சின்னசாமி இவரது மகனான ஆயுதப்படை காவலர் குருசூரியமூர்த்தி, மாதையன், மணிகண்டன், வேடியப்பன், ராஜபாண்டி, புவிபாண்டி, குணாநிதி, காளியப்பன், புலிபாண்டி ஆகிய 9 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மொத்தம் 9 அக்யூஸ்ட் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனா ஜெயில போயிட்டாரு. சிலர் கட்சிக்காரன், சிலர் கட்சி, தப்பான மெசேஜ் சோசியல் மீடியால டிவியில போட்டிருக்காங்க. அப்படி பண்ணா இமேஜ் டார்னிஸ் ஆயிரும். சேம் ஃபேமிலி மெம்பர்ஸ், பிளட் ரிலேட்டிவ்ஸ் நடுவில் நடந்தது. ரியூமர் மாங்கர்ஸ், அப்புறம் யார் யார் ஃபால்ஸ் மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. திருவண்ணாமலையில் நடந்த பயங்கர ஏடிஎம் கொள்ளையில அடுத்தடுத்து